வணக்கம் நண்பர்களே, நான் மணப்பாறை ஜேஜே அக்ரிகல்ச்சர் நிறுவனத்தில் நான் ஜெரால்ட் ஆண்டனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கருவி வந்து மேனுவல் எர்த்தாகர். இது வந்து பாத்தீங்கன்னா எர்த்தாகர்னா வழக்கமா பெட்ரோல் இயங்கக்கூடிய வகையில் இருக்கும். இது வந்து எல்லாம் வீட்டு யூஸ்க்கு சின்ன லெவலில் மரக்கு நடுறவங்களுக்கு ஒரு கடப்பாறையை வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு முறையும் கொத்தி கொத்தி கையில் அழுறப்போ கையில் மண் ஏறும், குனிஞ்சு வெட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஹேண்ட் எர்த்தாகரை வச்சு நம்ம ஒரு ஆழமான குழி போடலாம். இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஏறதால ஒரு 1.5 அடி ஆழம் இருக்குது. இந்த 1.5 அடி ஆழத்துக்கு இது வந்து கீழே இறங்குதா, எந்த அளவுக்கு இதோட மண்ணை வெட்டக்கூடிய தன்மை இருக்குங்கிறத நம்ம நேரடியாக களத்தில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க குழி போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது இதோட முழு ஆழத்துக்கு இறங்கியிருக்கு. ஏறதால ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு ஃபுல் டெப்த்துக்கு வந்து இறங்கியிருக்கு. நம்ம கையில் திருகிறப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இறங்குதுங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது எந்த அளவுக்கு ஆழம் இறங்கியிருக்கு, இந்த குழியோட ஆழ அகலம் டெப்த்தெல்லாம் எப்படி வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ வெளியில் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நானுமே இந்த குழி எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த குழியோட ஆழம். ஏறத்தாழ ஒரு இந்த கருவியோட இந்த ஃபுல் டெப்த் ஆழத்துக்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இதில் வந்து ஒரு கொய்யா கண்ணோ, ஒரு ஆரஸ்பதி கண்ணோ, ஒரு சவுக்கு கண்ணோ ஈஸியாக நடலாம். இதோட மொத்த அகலம் கரெக்டாக அந்த 6 இன்ச் அகலத்துக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய இடத்த எடுத்திருக்கு. இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய கல் மண் எல்லாத்தையும் அப்படியே சேர்ந்தாப்படி எடுத்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கூட நமக்கு சிந்தாமல் சிதறாமல் ஈஸியாக வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த எர்த்தாகர் வந்து நம்ம எதிர்பார்த்த கூட ரொம்ப நல்லாவே வேலை பார்க்குது. மெயினாக இந்த மிஷினில் இந்த எர்த்தாகர் வந்து நல்லா இயக்கிறதுக்கு இதில் பயன்படுறதுன்னு பார்க்கப்போனால் இந்த ரப்பர் கிரிப்பு வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் பயன்பாடாக இருக்குது. கையை வலிக்காமல் நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாக திருவுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிளேடோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா நல்லா எளிமையாக மண்ணை வந்து வெட்டி எடுக்கிற மாதிரியும் மண்ணை வந்து அப்படியே சேர்த்து இந்த அதோடய சர்ஃபேஸில் வச்சுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி மண் வெளியே வர்றதுனால தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து குழி சீக்கிரம் இறங்குது. ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு நல்ல பயன்பாடு இருக்குங்கிறத நம்மளுக்கு யூஸ் பண்ணி பார்த்தப்போ தெரியுது. இந்த மாதிரியான நவீன விவசாய கருவிகள் உங்களுக்கு வேணுங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட புதிய இந்த மாதிரி கருவிகளை நிறைய உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஜேஜே அக்ரி டூல்ஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.